ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஆக்ஸோ பிளேடோட ஹோல்டர் தான் மேக் பண்ண போகிறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்ஸோ பிளேடு ஹோல்டர் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பழைய கட்டைப்பையில் இருக்கிற அந்த கட்டையை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கோங்க. செகண்டு வந்து உங்ககிட்ட இருக்கிற ஆக்ஸோ பிளேடு எடுத்துக்கோங்க. தேர்டு வந்து ரெண்டு போல்டு நட்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா. ஃபோர்த்து வந்து க்ளூ ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஃபெஃபிக்விக் கூட எடுத்துக்கலாம். சரி வாங்க, எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கட்டப்பையில் இருக்கிற அந்த பைப்பை ரெண்டு பீஸ் சேமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடித்ததும் நான் போட்டிருக்கிற மாதிரியே ஹோலு இந்த சைடும் அந்த சைடும் போட்டுக்கோங்க, ரெண்டு பைப்புலேயும், சரிங்களா. சென்டரில் வந்து ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணி உங்கள் ஆக்ஸோ பிளேட் பூதுற மாதிரி ஒரு கட் பண்ணி விட்ருங்க, சரிங்களா. இதே மாதிரி ரெண்டு இதுக்கும் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஆக்ஸோ பிளேட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கட்டப்பையில் இருக்கிற பைப் எடுத்துக்கோங்க. உங்கள் ஆக்ஸோ பிளேடு சைஸுக்கு இருக்கணும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னா, அந்த நாம் சேம் பீஸில் ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை எடுத்து ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒன்று ஒன்று ஒட்டிக்கலாம், சரிங்களா. இப்போ நம்ம ஒட்டி முடித்தாச்சு ரெண்டு சைடுமே, பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய கைப்பிடியை மட்டும்தான் ஃபிட் பண்ணோம். நான் அதுக்காக கட்டப்பை அந்த பைப்பில் இந்த மாதிரி நான் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன், சரிங்களா. இப்போ இதையும் ஒட்டிக்கலாம். நாம் இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடித்தாச்சு, பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஆக்ஸோ பிளேடை ஃபிட் பண்ணிவிட்டு நட்டை சொருவியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ போல்ட் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் இது இன்னும் டைட்டாக இருக்கிறதுக்காக நான் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன், சரிங்களா. இப்போ நாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சரி, இந்த வீடியோவை கடைசி ஒன்றும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். சரி, இந்த ஆக்ஸோ பிளேடு ஹோல்டர் செம்ம டைட்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் கட் பண்ணுது, பார்த்தாலே தெரியும், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ஆக்ஸோ பிளேடு ஹோல்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.